ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு வடக்கத்தி பையன் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தான். அவன் பேர் பாலகிருஷ்ண ஜோஷி. அவனுக்கு பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி. பெரியவாளை தரிசனம் பண்ணினத்துலேருந்து அவனுக்கு ஊருக்கு போகவே மனசில்லை. அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்ததும் அவனை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு, இந்த ஊரில் இருக்கிற எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு போ அப்படின்னார் பெரியவா. பாலகிருஷ்ண ஜோஷி கொஞ்சம் தைரியமாக, புரியறது பெரியவா, உங்கள் உத்தரவுப்படியே எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப மடத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னா. பெரியவா லேஸ்பட்டவரா என்ன, சிரிச்சுண்டே, அதான் பிரசாதெல்லாம் இப்போவே கொடுத்துட போகிறேனே, திரும்ப எதுக்கு மடத்துக்கு வரப்போகிற? ஓ, சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் மடத்தில் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறலாம்னு முடிவு பண்ணிட்டியாக்கும், பேஷ் பேஷ் அப்படின்னார். ஜோஷியோட கண்களில் கண்ணீர் கட்டிண்டு நின்னுது. ஏன்பா அழற, கொஞ்ச நாளைக்கு உங்களோடையே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் என்ன, மடத்திலையா? இங்கே சன்னியாசிகள்னா தங்குவா, ஒன்னாட்டம் பசங்களுக்கு இங்கே என்ன வேலை? சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஊர் போய் சேரு. சாஷ்டாங்கமாக பெரியவா பாதத்தில் விழுந்தான். பெரியவா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நேற்று மடத்தில் தங்கி கொஞ்ச நாளைக்காவது உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நேற்று கைங்கரியம் பண்ண நிறைய பசங்க இருக்கா, நீ கிளம்புற வழியை பாரு. ஜோஷி மடத்தை விட்டு போல. நாலு நாட்கள் விடாமல் பெரியவா கண்ணில் படுற மாதிரி அவர் அரை வாசலில் கால் கடுக்க நிற்பான். அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போவான். அஞ்சாவது நாள், நீ இன்னும் மெட்ராஸ் போல, தெரியாதவர் மாதிரி கேட்டார். இல்லை பெரியவா, நான் மெட்ராஸ்லேருந்து கிளம்பறச்சே ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். அப்படி என்ன சங்கல்பமோ? கிண்டலா கேட்டார். கொஞ்ச காலம் உங்களோட பாதார விந்தங்களில் சேவை பண்ணுறது தான் பெரியவா. சாத்தியமில்லாத சங்கல்பத்தை பண்ணிக்கப்படாது. அங்கேருந்து போய்விட்டார் பெரியவா. ஜோஷி மனசு தளரவே இல்லை. ரெண்டு நாள் கழித்து தரிசனம் கொடுத்துட்டுருந்தப்போ அவனை பார்த்த பெரியவாளோட மனசு நெகிழ்ந்தது. உங்கள் அப்பாவுக்கு உத்தியோகமா வியாபாரமா? உன்னோட குணத்துக்கு பிற்காலத்தில் நீயும் பெரிய வைர வியாபாரியாக வருவ. அப்போது நீ நேர்மையான வைர வியாபாரிங்கிற பேரை வாங்கணும். சரி சரி, உன் ஆசைப்படியே கொஞ்ச நாள் மற்ற பசங்களாட்டும் கைங்கரியம் பண்ணிட்டு போ, பச்சைக்கொடி காட்டினார் பெரியவா. ராத்திரியில் பெரியவா தூங்குற அறைக்குள்ளேயே படுத்துக்கிற பாக்கியம் கிடைச்சிது அவனுக்கு. ரொம்ப சந்தோஷம். மூணாவது நாள் பெரியவா சொன்னார், பாலகிருஷ்ணா, நீ ஒரு காரியம் பண்ணணும். பகல் பூரா மற்றவா மாதிரி கைங்கரியம் பண்ணு, ராத்திரி வேளையில் மட்டும் நீ இங்கே படுத்துக்க வேண்டாம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பதறிப்போன ஜோஷி, பெரியவா அப்படி மட்டும் சொல்லிடாதீங்கோ, நானும் மற்றவா மாதிரி இந்த ரூம்லேயே படுத்துக்கிறேன், கிருபை பண்ணணும்னு அழுதான். நான் காரணமாக தான் சொல்கிறேன், நீ கேட்கணும். சரி கேட்குறேன், மனசில்லாமல் ஒத்துண்டான். அப்படி சொல்லு, ராத்திரி நேராக சமயக்கட்டுக்கு போ, அங்கே அடுப்பு பக்கத்தில் ஒரு பெரிய மர பெஞ்சு கிடக்கும், அதில் சௌகரியமாக படுத்துட்டு தூங்கு. விடிகாரத்தால் பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே கைங்கரியத்துக்கு வந்துடு. என்ன புரியறதா? கராராக கட்டளையிட்டார். மற்ற பையன்கள்லாம் இங்கே இருக்கிறச்சே, தன்னை மட்டும் ஏன் சமையல் கட்டுக்கு அனுப்பினார்? மனசு பாரமாக இருந்தது. ஒரு பையன்கிட்ட, ஏண்டா உங்களில் யாரையாவது பெரியவா இது வரைக்கும் ராத்திரி கோட்டை அடுப்பங்கரையில் போய் தூங்க சொல்லியிருக்காளா? சேச்சே, எங்கள் யாரையும் பெரியவா அப்படி சொன்னதே கிடையாது. முகத்தை சுழிச்சுண்டு பதில் வந்தது. ஜோஷிக்கு ஒரே அவமானமாக போயிடுத்து. கேவி கேவி அழுதுண்டே விரிச்சோடி கிடந்த அடுப்பங்கரை பெஞ்சில் படுத்துட்டான். ஒன்றும் சாப்பிடலை. துக்கம் தொண்டையை அடைச்சிது. பொழுது விடிஞ்சு ஸ்நானம் பண்ணிட்டு காமாட்சி அம்மன் கோவில் சந்நிதியில் உட்காந்துட்டான். பெரியவா கைங்கரியத்துக்கு போகணும்னு தோணலை. மத்தியானம் மடத்துக்கு வந்து சாப்பிட்டான். திரும்பி காமாட்சிக்கிட்டே போய் உட்காந்துட்டான். ராத்திரி மடத்து அடுப்பங்கரை பெரியவா பக்கமே போல. மூணாவது நாள் கார்த்தால பெரியவா ஒரு பையன்கிட்ட, ஏண்டாப்பா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாலகிருஷ்ண ஜோஷின்னு ஒரு பையன் கைங்கரியம் பண்ண வந்தானே, அவனை காணுமே, எங்கடா போயிட்டான்? ஒருவேளை சொல்லிக்காமல் மெட்ராஸ் போயிட்டானோ? இல்லை பெரியவா, இங்கே தான் இருக்கான். பின்ன ரெண்டு நாளாக காணுமேடா, போய் அவனை அழைச்சிட்டு வா. அவன் வந்தான். பெரியவா முன்னாடி கூனி குறுகி நின்னான். வா குழந்தை, ரெண்டு நாளாக உன்னை இந்த பக்கமே காணுமே, உடம்பு கிடம்பு சரியில்லையோ? பதிலே சொல்லலை அவன். குழந்தைத்தனமான சிரிப்போட
எங்கிட்ட ஏதாவது வருத்தமோ கோபமோ? கோபம் எல்லாம் இல்லை பெரியவா, மனசுக்கு கொஞ்சம் வருத்தம். வருத்தமா? என் பேர்லையா? ஆச்சரியமாக கேட்டார். சொல்லு சொல்லு, உன் வருத்தத்தை நானும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? வேறு ஒன்றும் இல்லை பெரியவா, முதல் ரெண்டு நாள் என்னையும் ராத்திரியில் மற்ற பசங்களோடு இங்கேயே படுத்துக்க சொன்னேளா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு முந்தா நாள் கோட்டை அடுப்புக்கு பக்கத்தில் பெஞ்சில் போய் படுத்துக்கோன்னுட்டேளே, நான் இவாள் மாதிரி இந்த பக்கத்து பிராமணாலாக இல்லாமல் குஜராத்தி பிராமணனாக இருக்கிறதுனால என்னை அங்கே போய் படுத்துக்க சொல்லிட்டேளோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதான் ரெண்டு நாளாக இங்கே வரல, என்னை மன்னிச்சுடுங்க பெரியவான்னு கதறிட்டான். பெரியவா நிலைமையை புரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். மீதி பசங்களை வெளியில் போக சொன்னார். பரம வாத்சல்யத்தோட ஜோஷியை பக்கத்தில் கூப்பிட்டு, அடடா பாலகிருஷ்ணா, நான் உன்னை கோட்டை அடுப்புக்கிட்ட பெஞ்சில் படுக்க சொன்னதுக்கு நீ இப்படி அர்த்தம் பண்ணிட்டியா? அடப்பாவுமே, நான் அப்படியெல்லாம் நினச்சிட்டு அதை சொல்லலடா அப்பா, சின்ன பையன் தப்பாக புரிஞ்சுட்டுட்டியே. இதுக்கு விசேஷ காரணமெல்லாம் இல்லை, நல்ல வேலை சொன்னியே, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி தான் இடையில் கட்டின்றிருந்த வஸ்திரத்தை தொடை வரைக்கும் நகர்த்தி காமிச்சார். ஆச்சாரியாளோட தொடைகளில் அட அடையாக கொசுக்கடி தழும்புகள். குழந்தை, இதெல்லாம் என்னன்னு தெரியறதோ நோக்கு, ராத்திரி வேளையில் கொசு கடித்த தழும்பு. நான் ஒரு சன்னியாசி, பொறுத்துப்பேன். நீ குழந்தை, ரெண்டு நாள் ராத்திரி நீ கொசுக்கடியில் ரொம்ப சிரமப்பட்டதை பார்த்தேன். என் ஆட்டை நோக்கும் சேப்பு உடம்பு, அவசப்படாமல் நீயாவது சௌக்கியமாக தூங்கட்டுமேன்னு தான் நான் பத்திரமான இடத்துக்கு உன்னை போக சொன்னேன். அடுப்பு உஷ்ணத்துக்கு கொசு அங்கே எட்டி கூட பார்க்காது, நன்னா தூங்குவேன். நீ என்னடான்னா வேறு விதமாக விபரீதமாக நினச்சிட்டுட்டியே. பெரியவா முடிக்கலை, ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த ஜோஷி. பெரியவா என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கோ, உங்களோட கருணையை புரிஞ்சிக்காம நான் ஏதேதோ உளறிட்டேன். காருண்யமூர்த்தி கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். பாலகிருஷ்ணா, பிற்காலத்தில் நீயும் சிறந்த வைர வியாபாரியாக வருவே, நியாயமான விலைக்கு விற்று நல்லபடி வியாபாரம் பண்ணுன்னு ஆசீர்வாதம் பண்ணினார். பெரியவாளோட கருணையே கருணை, அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமுக்கோட்டி சங்கர்.